வணக்கம் சட்டம் முன் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை திட்டமிட்டு செயல்படுங்க வங்கியில் மூன்று நாட்கள் செயல்படாது அந்த மூன்று நாட்கள் என்னென்ன நாட்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்த்தாலும் மறக்கமா ஸ்கிப் பண்ண பாருங்க அதே போன்ற எஸ்பிஐ வங்கி தன்னோட வாடிக்கைகளுக்கு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அது எல்லாமே என்னென்னா இப்போ நம்ம பிரீஃபா பார்க்க போற மறக்கமா ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தற்போது வங்கிகள் பற்றியும் பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா

நீங்க கன்ஃபர்மா அவங்க கேட்டான்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட்ல இருக்க பணம் எல்லாமே யாருக்கும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மற்ற நபர்களுக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அதே போன்று இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை உட்பட ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை வேலை நிறுத்தம் செய்யப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது பேங்க் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாட்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை ஓய்வூதியத்தை மாற்றி அமைத்தல் பழைய ஓய்வூதியம் மீண்டும் செயல்படுத்துவது குறித்தும் நிலுவையில் உள்ள இதர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உட்பட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வேலை நிறுத்தம் செய்ய வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் சங்கத்தினர் கூட்டமைப்பு முடிவு செய்யப்படுதா சொல்லப்படுறாங்க வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என இரண்டு நாட்கள் வார விடுமுறை இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வேலை நிறுத்தம் என்பதால் அன்று பரிவர்த்தனைகள் நடைபெறாது என வங்கி அதிகாரிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கப்பட்டனர் அதனால் இந்த மூன்று நாட்களுக்கும் நீங்கள் வந்து வங்கிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படி வங்கிகளுக்கு சென்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பணம் போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது வங்கி மூன்று நாட்களை வந்து செயல்படாது அப்படின்றத ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் வங்கியில் போய்ட்டு பணம் எடுக்கணுனாலோ போடணுனாலோ இந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ இந்த மூன்று நாட்களுக்கு பின்னாடியோ நீங்கள் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க காசு வந்து எடுக்கலாம் போடலாம் நீங்கள் பேங்க்கில் ஏதாவது லோன் போடனாலும் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூன்று நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் நாட்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்